ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் இன் த ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு மேண்டேரியன் ஃபிலிம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னென்னா, ஹேஃபேன்றவர் வந்து மியூசின்றவங்களாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு ஒரு ஐலாண்டுக்கு வெக்கேஷனுக்கு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசி வந்து காணாமல் போயிடுவாங்க. இப்போ ஹேஃபே என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை காணோம்னு சொல்கிறீங்க, பட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை உங்களால் கொடுக்க முடியல, ஸோ எங்களால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்னுவாங்க. இப்போ மனசொடிஞ்சு போன ஹேஃபே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போவார். ஹோட்டலில் ஒரு லேடி வந்து, நான் தான் உங்களுடைய ஒய்ஃப், உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. ஹேஃபே பயங்கரமாக ஷாக் ஆவார். இப்போ ஹேஃபே வந்து ஒரு போலீஸை ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்லுவார். அந்த போலீஸ் என்ன சொல்லுவார்னா, இவங்க தான் உங்களுடைய ஒய்ஃப், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால உங்களோட ஒய்ஃபோடைய முகம் உங்களுக்கு மறந்து போச்சுன்னுவார். எதுக்காக இந்த லேடி ஹேஃபேயோட ஒய்ஃப்னு சொன்னாங்க, அண்ட் ஹேஃபேயோட ஒய்ஃப் காணாமல் போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. ஸோ எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிது. இந்த படம் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் பயங்கர சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அ ட்ராப் ஃபார் அ லோன்லி மேன் அப்படின்ற ஒரு பிளேவை வந்து ரஷ்யன் மூவியை அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ரஷ்யன் மூவியோட பேரும் ட்ராப் ஃபார் அ லோன்லி மேன் தான். லாஸ்ட் இன் த ஸ்டார்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபார் அ லோன்லி மேன் பிளேயையும் ட்ராப் ஃபார் அ லோன்லி மேன் ரஷ்யன் மூவியையும் அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த படத்துடைய த்ரில் அதிகரிக்கிற மாதிரி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தது. அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் வந்து டாப் நாச்சாக இருந்தது. இந்த படத்துடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 hours 2 minutes தான். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு அண்ட் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக லாஸ்ட் இன் த ஸ்டார்ஸ் படத்தை பற்றி சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எங்கேஜிங் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.